இனி நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் உச்சர் கல்வி எக்ஸசைஸ் 6.1 प्रीवियस வீடியோல 5th சம் க்கு பார்த்திருக்கோம் இந்த வீடியோல 6th சம் பார்க்கலாம் ப்ரூவ் தி ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் sin a minus sin b by cos a plus cos b plus cos a minus cos b by sin a plus sin b is equal to 0 அப்ப நமக்கு தெரியும் ப்ரூவ் தி ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் அப்படினா இதான் நமக்கு LHS இதான் நமக்கு RHS அப்போ LHS சால்வ் பண்ணா RHS வரும் ஓகேவா அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணனும் ஓகேவா இப்போ பாருங்க இதுதான் நமக்கு LHS இதுதான் நாம இப்ப சால்வ் பண்ண போறோம் நான் தனியா எழுதி வச்சிருக்கேன் sin a minus sin b by cos a plus cos b plus cos a minus cos b by sin a plus sin b இப்போ இத நம்ம என்ன பண்ணனும் பாருங்க பிளஸ் சிம்பல் இருக்கறனால நம்ம என்ன பண்ணலாம் cross multiply பண்ணலாமா அப்ப cross multiply பண்ணனும்னா என்ன வரும் நமக்கு sin a plus sin b into sin a minus sin b அப்படி நம்ம எழுதுவோம் ஓகேவா இது ரெண்டுத்தையும் தான் மல்டிப்ளை பண்ணனும் நான் डायरेक्टली மல்டிப்ளை பண்ணாம தனியா எழுதுறேன் இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனும் அப்படினேட்டு நான் பிராக்கெட் போட்டு எழுதுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் பிளஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணனும் இந்த cos a plus cos b into cos a minus cos b cos a plus cos b into cos a minus cos b ஓகேவா அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம் அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனும் அத தான் நான் பிராக்கெட்ல எழுதிக்கேன் நெக்ஸ்ட் டிவைடட் பை நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும்ல அப்ப cos a plus cos b into sin a plus sin b ஓகேவா இத நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு பண்றதுக்கு பதிலா நாம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு பாருங்கல a + b * a - b அந்த ஃபார்முலா அந்த ஐடென்டிட்டில இருக்கு ஓகேவா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோமா அது பாருங்க a + b a - b பிராக்கெட் இருக்கனால அது என்னது அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் a + b * a - b க்கு a² - b² அதாவது sin a² + sin b² sin a² நமக்கு என்ன வரும் sin स्क्वायर ये ऐड हो माइनस दाना ये स्क्वायर माइनस बी स्क्वायर अपन माइनस बी ये ना दे sin बी या अपन sin स्क्वायर बी ऐड हो पुरी था अपन इधर बंदे ये प्लस बी इंटे ये माइनस बी इधर ये दोड़ा फॉर्मूला ये स्क्वायर माइनस बी स्क्वायर वाला फॉर्मूला इधर आंसर फॉर्मेट लग करना ना क्वेश्चन फॉर्मेट ले मारती है इधर को आधा बंदे ये स्क्वायर माइनस बी स्क्वायर अपन ये बंदे sin ये बी बंदे sin बी या अपन sin a square என்ன ஆயிடும் sin square a ஆயிடும் sin b square என்ன ஆயிடும் sin square b அதே மாதிரி தான் இந்த ரெண்டும் இப்ப ப்ளஸ் இருக்கா நெக்ஸ்ட் cos a plus cos b into cos a - cos b a plus b into a - b அப்ப a square - b square இங்க a என்னது cos a அப்ப cos a square னா cos square a ஆயிடும் நெக்ஸ்ட் minus cos b square னா cos square b ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் டிவைடட் பை இங்கயும் அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்க a + b a - b இருக்கு ஆனா இங்க வந்து நமக்கு a + b a - b எதுல யூஸ் பண்ணுவோம் ரெண்டுமே சேமா இருக்கணும் அந்த a அப்படிங்கிறது sin a sin a bங்கிறது sin b sin b அப்படி இருக்கும்போது தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் ஆனா இங்க நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது ஓகேவா அப்ப நம்ம எப்படி பண்ணலாம் அப்படினா இது அப்படியே நம்ம எழுதிக்க போறோம் ஓகேவா அப்ப cos a plus cos b into sin a plus sin b b எழுதிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இங்க sin ஸ்கொயர் a இருக்கு a எங்கெல்லாம் இருக்கு பாருங்க இங்க sin ஸ்கொயர் a இருக்கு அதே மாதிரி இங்க cos ஸ்கொயர் a இருக்கு இங்க b எங்க இருக்கு பாருங்க sin ஸ்கொயர் b இருக்கு அதே மாதிரி cos ஸ்கொயர் b இருக்கு அப்ப a தனியாவும் b தனியாவும் எழுதிக்க போறோம் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் sin स्क्वायर a நெக்ஸ்ட் a எங்க இருக்கு cos स्क्वायर a அப்ப plus cos स्क्वायर a a பக்கத்துல எழுதிருக்கோம் அதே மாதிரி b b பக்கத்துல எழுதிரலாம் ஓகேவா நெக்ஸ்ட் மைனஸ் ரெண்டுத்துலயும் காமனான சிம்பல் என்ன இருக்கு b ல மைனஸ் இருக்கு அப்ப அந்த மைனஸை வெளிய எடுத்துட்டு காமனா மைனஸ் வெளிய எடுத்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு sin स्क्वायर b இருக்கு மைனஸ் இன்டு பிளஸ் தான் இங்க மைனஸ் வரும் அப்ப plus cos स्क्वायर
பி. அப்போ நம்ம மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா ரெண்டு சிம்பிளும் சேஞ்ச் ஆகிடும், ப்ளஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஓகேவா? அப்போ ஏ தனியாகவும் பி தனியாகவும் பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேவா? டிவைடட் பை, இது அப்படியே நம்ம எழுதிக்கலாம், காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இங்கே ஏ இருக்குன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏ ரெண்டுமே ஆல்ஃபபெட்டு, பிக் லெட்டர்ஸ் தானே ஏ ஏ அப்படிங்கிறது. அப்போ ரெண்டுத்துலேயும் ஏ இருக்கனால அதை வந்து நம்ம டீட்டா அப்படின்னு கன்சிடர் பண்ணிடணும். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா நம்மளுக்கு என்னது? ஒன். அதே மாதிரி மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, இந்த பிஓ ரெண்டுமே நம்மளுக்கு என்னது? ஆல்ஃபபெட்டா. அப்போ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா நம்மளுக்கு என்னது? ஒன் பை, இது நம்ம அப்படியே தான் எழுதணும், காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ஒன் நம்மளுக்கு என்னது? ஜீரோவா? ஜீரோ பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. அப்போ உங்களுக்கு தெரியும் ஜீரோ டிவைடட் பை எனி நம்பர் நம்மளுக்கு என்ன வரும் ஃபைனல் ஆன்சர்? ஜீரோ தான் வரும். அப்போ இதுக்கும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? ஜீரோ. தேர் ஃபோர் நம்மளுக்கு என்ன வருது? ஜீரோ தான் வருது. அப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க? என்ன ஆன்சர் வரணும்னு சொல்லியிருந்தாங்க? ஜீரோ தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஆர்ஹெச்எஸ் ஆன்சராக வருது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர் ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ். அப்போ இதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ. அப்போ இதான் நம்மளுக்கு என்னது? எல்ஹெச்எஸ். இதான் நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ். அப்போது இது ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? டூ அப்படிங்கிற ஆன்சர் வரும். அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ பாருங்கள் இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை தனியாகவும் இதை தனியாகவும் சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஆட் சிம்பிள் போட்டுக்கலாம், நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அப்போ இதை மட்டும் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். இதை பாருங்கள், சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது பாருங்களேன், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்ம்ல ஆன்சர் என்னது? ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதான் நம்மளுக்கு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா. அப்போ இதை நம்ம எப்படி மாற்றிக்கணும்? இந்த ஃபார்முலாக்கு மாற்றிடணும். இங்கே ஏ அப்படிங்கிறது என்னது? சைன். ஓகேவா? சைன் தான் நம்மளுக்கு என்னது? இங்கே ஏ. சைன் ஏ அப்படிங்கிறது தான் ஏ. காஸ் ஏ அப்படிங்கிறது தான் பி. ஏன்னா இங்கே பாருங்க, சைன் ஏ த ஹோல் கியூப் தான் நம்மளுக்கு சைன் கியூப் ஏ. ஏன்னா இந்த ஆல்ஃபபெட்டில் இருக்கு இல்லையா ஏ, அப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு கியூப் வராது, ஸ்மால் லெட்டராக இருந்தால் வந்திருக்கும். ஓகேவா? இந்த ஏ இருந்தால் நம்மளுக்கு ஏ கியூப் வந்திருக்கும். இது வந்து பிக் லெட்டர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வராது. ஓகேவா? அப்போ பாருங்கள், சைன் ஏ த ஹோல் கியூப் தான் நம்மளுக்கு என்னது? சைன் கியூப் ஏ. அப்போ அது வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். நம்மளுக்கு என்னது? காஸ் ஏ த ஹோல் கியூபா. அப்போ சைன் ஏ தான் இங்கே ஏ, காஸ் ஏ தான் இங்கே பி. அப்போ ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னா சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ. ஏன்னா சைன் ஏ தான் ஏ, காஸ் ஏ தான் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டூ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னவாயிடும்? சைன் ஏ ஸ்கொயர் ஆகிடும். அப்போ ஏக்கு ஸ்கொயர் வராதனால சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏபி. ஏபி என்னது? சைன் ஏ காஸ் ஏ. ஏ இன்ட்டு பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்னது? காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயரா. அப்போ ஏக்கு ஸ்கொயர் வராது, அப்போ காஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் வரும். அப்போ நம்மளுக்கு என்னவாயிடும்? காஸ் ஸ்கொயர் ஏவாக மாறிடும். ஓகேவா? பை என்ன இருக்கு? இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியாச்சு. டினாமினேட்டர் என்ன இருக்கு? சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இருக்கு. அதை நம்ம எழுதிக்கலாம், சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இருக்குது. நம்மளுக்கு என்ன ஆகிடும்? அப்போ கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள்,
sin square a minus sin a cos a plus cos square a. இதா நம்மளுக்கு இதுல பேலன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இத சால்வ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நம்ம இத சால்வ் பண்ணனும். அது பாருங்க அதே மெத்தட்ல தான் பண்ணப் போறோம். sin cube a minus cos cube a by sin a minus cos a. இங்க வந்து நமக்கு பிளஸ் இருந்துச்சு. a cube plus b cube ஃபார்மட்ல போட்டோம். இது வந்து மைனஸ் இருக்கறனால a cube minus b cube ஃபார்மட்ல போட போறோம். அப்ப a cube minus b cube நமக்கு என்னது? a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. இது நமக்கு a cube minus b cube ோட ஃபார்முலா. அப்ப அதே மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கணும். அந்த இடத்துல a க்கு பதிலா sin a வும் b க்கு பதிலா cos a வும் சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? அப்ப பாருங்க நமக்கு என்ன வரும்? a minus b அப்படிங்கிறது வந்து sin a minus cos a வரும். நெக்ஸ்ட் a ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னதுங்க? sin ஸ்கொயர் a வரும். நெக்ஸ்ட் பிளஸ் b ஸ்கொயர் ab அப்படிங்கிறது வந்து sin a cos a. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து cos ஸ்கொயர் a வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிவைடட் பை அங்க என்ன இருக்கு பாருங்க, டிவைடட் பை இங்க வந்து நமக்கு இல்ல, நம்ம வந்து மேல இருக்கத மட்டும் தான் சால்வ் பண்ணிக்கோ. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கீழ டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். நமக்கு டினாமினேட்டர் என்ன இருக்கு பாருங்க, sin a minus cos a இருக்கு. அப்ப அத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். sin a minus cos a இங்கேயும் பாருங்களே, sin a minus cos a இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் sin a minus cos a இருக்கறனால ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு பாருங்க, இங்க sin ஸ்கொயர் a plus sin a cos a plus cos ஸ்கொயர் a தான் பேலன்ஸ் இருக்கு. அப்ப பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் இதை தனியா சால்வ் பண்ண போறோம், இதை தனியா சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் பிளஸ் சிம்பிள் போட போறோம் அப்படின்னு சொன்னேன் நடுவில். அப்ப நான் பிளஸ் சிம்பிள் போட்டு எழுதிக்கிறேன். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுமா? அப்ப அதை ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். sin ஸ்கொயர் a minus sin a cos a plus cos square a. next second என்ன சால்வ் பண்ணோம்? sin square a plus sin a cos a plus cos square a அப்படி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அப்ப நான் என்ன சொன்னேன், பிளஸ் னு போட்டுக்கணும்னு சொன்னேனா, ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டு பிளஸ் போட்டுக்கணும். next இத சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும் பாருங்க, sin square a sin square a. அதே மாதிரி minus sin a cos a இங்க பிளஸ் சைன் ஏ காஸ் ஏ இருக்கு. அப்ப ரெண்டுமே நம்மளுக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு, சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கு. நெக்ஸ்ட் சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாருங்க, சைன் ஸ்கொயர் ஏ இருக்கனால நம்ம என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், டீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டுத்துலயும் நம்மளுக்கு ஏ தான் இருக்கு. அப்ப சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா நம்மளுக்கு என்னது, ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளஸ் அதே மாதிரி சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா நமக்கு என்னது, ஒன். அப்போ ஒன் பிளஸ் ஒன் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வருது, டூ. அப்போ நம்மளுக்கு என்னென்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணால் ஆர்ஹெச்எஸ் டூ வரணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டூ வந்திருக்கு. அப்போ இதான் நம்மளுக்கு என்னது, ஆர்ஹெச்எஸ். அப்போ ஆர்ஹெச்எஸ் டூ அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ். அப்போ இதுதான் நம்மளுக்கு செகண்ட் சப்ளூஷனோட ஃபைனல் ஆன்சர்.